அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு பேன் கார்டு வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவுகள் வெளியாகி உள்ளன இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறது படி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாடு முழுவதும் ஆதார் அட்டைகளை போல பேன் கார்டு முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது அதனால் இந்த பேன் கார்டை பயன்படுத்தும் போது பயனர்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகும் ஏனென்றால் சமீப காலங்களில் பேன் கார்டு மோசடி வழக்குகள் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது இதிலிருந்து மக்களை தங்களை பாதுகாத்துக் கொள்ள அறிவுறுத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் தற்போது மக்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கும் பேன் கார்டு மோசடிகளில் இருந்திருந்து பாதுகாத்துக் கொள்ள சில முக்கியமான விவரங்களை இங்கே பார்க்கலாம் முதலில் உங்கள் பேன் கார்டை மிகவும் தேவையின் போது மட்டுமே பயன்படுத்த வேண்டும் பிறந்த தேதி அல்லது முழு பெயரை பொதுவில் அல்லது பாதுகாப்பற்ற இணையதளங்களில் உள்ளிடுவது பாதுகாப்பானது அல்ல ஏனென்றால் இந்த விவரங்களை பயன்படுத்தி ஐஆர்எஸ் இணையதளத்தில் உங்கள் எண்ணை சரிபார்க்க முடியும் உங்கள் பேன் கார்டின் அசல் மற்றும் நகலை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் ஆவணங்களை சமர்ப்பிக்கும் போது உங்கள் கையொப்பத்துடன் தேதியை சேர்க்கவும் உங்கள் பேன் கார்டின் நகல்களை எங்கு சமர்ப்பித்துள்ளீர்கள் என்பதை கவனத்தில் கொள்ளவும் கிரெடிட் ஸ்கோரை தொடர்ந்து கண்காணிக்கவும் உங்கள் பேன் கார்டு சந்தேகத்திற்குரிய நடத்தை இல்லாமல் இருப்பதை உறுதி செய்ய படிவம் டுவெண்ட்டி சிக்ஸ் ஏயை தவறாமல் சரிபார்க்கவும் ஏனென்றால் வருமான வரி கணக்கின் பதிவு செய்கிறது கிரெடிட் ரேட்டிங்கை அமைப்பதன் மூலம் எண் தவறாக பயன்படுத்தப்பட்டுள்ளதா என்பதை சரிபார்க்கலாம் அவர்கள் பெயரில் ஏதேனும் கடன் வழங்கப்பட்டுள்ளதா என்று பார்க்க சிபிலை பயன்படுத்தலாம் பேடிஎம் பூட்டி லோன் பேங்க் பசார் போன்ற பின்டெக் தளங்களும் உங்கள் நிதி பதிவுகளை அணுக அனுமதிக்கின்றன உங்கள் பேன் கார்டில் வேறு யாராவது கடன் வாங்கி இருக்கிறார்களா என்பதை பார்க்க பயனர் பெயர் இறந்த தேதி மற்றும் பேன் கார்டு தரவு போன்ற தனிப்பட்ட தகவல்களை உள்ளிட்டு சரிபார்த்துக் கொள்ளலாம்